தமிழ் சினிமாவில் ஆன்மீகம் பேசும் நடிகர்களில் ராஜ்கிரனுக்கும் ஒரு முக்கியமான இடம் உண்டு. பணம் என்பது வெறும் காகிதம் என்று சொல்லும் அதே ஆன்மீகம் இவர்களுக்கு மட்டும் அது பற்றி போதிக்கவே இல்லை போலிருக்கிறது. சரி, மேட்ருக்கு வருவோம். வருகிற படங்களில் எல்லாம் நடித்து நம்மையும் சாகடித்து அவரும் நோகிற ஆள் இல்லை ராஜ்கிரன். நல்ல கதைகளாக செலக்ட் பண்ணி அதில் தனக்கும் சரியான ரோல் இருந்தால் மட்டும் சைன் பண்ணுகிற டைப். அந்த ஒரு விஷயத்துக்காகவே கோடம்பாக்கம் குனிந்து குனிந்து கும்பிடுகிறது வன்சனை. ராஜ்கிரனின் மாஸ்டர் பீஸ்களில் ஒன்று சண்டைக்கோழி. இப்படத்தின் செயல்பாட்டு எடுக்க முடிவு செய்த லிங்குசாமி அதை ராஜ்கிரன் இல்லாமல் எப்படி எடுக்க முடியும், நாம இல்லாம வண்டி நகராது என்று நினைத்தாரோ என்னவோ, ஒரு கிறுக்குப்பிடி சம்பளத்தை கேட்டாராம் ராஜ்கிரன். அது குறித்து தான் வாய்ப்பளிக்கிறது கோடம்பாக்கம். 2.5 கோடி சம்பளம், அத்துடன் படத்தின் பிசினஸில் 50% லாபம். இப்படி போகிறது ராஜ்கிரனின் பேராசை. லிங்குசாமி மட்டும் இதை ஒத்துக்கிட்டாரு, இனி வரும் காலங்களிலும் இதையே ஆர்டர் பண்ணி விடுவார் நம்ம நல்லி விரும்பி. லிங்கு என்ன முடிவெடுக்க போகிறாரோ கத்துக்கிட்ட மொத்தத்தையும் இறங்கிடுவார் போல.